Hello friends, welcome to Dhanu Samayal. இன்னைக்கு தனு சமையல்ல நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கரண்டி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிரலாம். வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத இப்ப பார்த்தறலாம். இன்னைக்கு நான் வந்து ஆம்லெட் செய்யறக்கு ரெண்டு முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் போல கடலை எண்ணெய், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் மிளகு தூளும் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போது இந்த ரெண்டு முட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளும் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இதை இந்த மாதிரி இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நுர வர்ற மாதிரி அடித்தா தான் ஆம்லெட் வந்து ரொம்ப மெது மெதுன்னு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஆம்லெட் செய்யறக்கு இந்த மாதிரி தாளிக்கிற பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா. இது வந்து நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறதுனால சைடில் ஒட்டாது. இதுவே நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா சைடும் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊற்றும் போது முட்டை எல்லா பக்கமும் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் உடச்சுட்டு உடச்சுட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வேக இந்த மாதிரி எல்லா நடுவில் இருக்கிற முட்டையெல்லாம் உடச்சு உடச்சு விட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக குக் ஆயிடும். இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா அதை மெதுவாக இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். அப்சைட் டவுன் அழகாக திரும்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ இது இன்னொரு சைடும் குக் ஆகட்டும் நல்லா. இது வந்து நான்ஸ்டிக்காக இருந்ததுனால எந்த பக்கமே ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து இனி சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக குக் ஆனால் தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட கரண்டி ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தனு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.